இயேசு நமக்கு உண்மையுள்ள சகோதரர் என்பது குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது அவர் நம்பத்தகுந்தவர். ஒரு சகோதரனாக நமக்கு என்ன உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்கிறவர் என்று எபிரேயர் புத்தகம் சொல்கிறது. அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து எங்கள் அனைவரையும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாம் ஸ்தோத்திருக்கிறோம். இன்றைய வேத வாக்கிய ஆராய்ச்சியை தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். மூன்று சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை மூன்றாவது சிறுவனுடைய தகப்பன் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். விளையாடி கொண்டே இருந்த அவர்கள் திடீரென்று தங்கள் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தார்கள். ஒரு சிறுவன் சொன்னான், என்னுடைய அப்பாவுக்கு மேயரோடு பழக்கம் உள்ளது என்று சொன்னான். மேயர் என்பவர் அந்த நகர தந்தை, நகரத்தில் மிகவும் முக்கியமானவர். நகரத்தை பொறுத்த மட்டில் அவர்தான் உயரதிகாரி. அவரோடு பழக்கம் உள்ளது என்று சொன்ன மாத்திரத்தில் இரண்டாவது சிறுவன், என்னுடைய அப்பாவுக்கு கவர்னரோடு பழக்கம் உள்ளது என்று சொன்னான். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கவர்னர்கள் தான் இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்கள் போன்ற அதிகாரம் மிக்கவர்கள். இந்த இரண்டு சிறுவர்களும் இப்படி சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய மகன் என்ன சொல்ல போகிறான் என்பதை கவனிக்கிற ஆர்வத்தோடு மூன்றாவது சிறுவனுடைய தகப்பன் காத்திருந்தார். அவன் கொஞ்சமும் தயங்காமல் ஒன்று சொன்னான், என்னுடைய அப்பாவுக்கு தேவனோடு பழக்கம் உள்ளது. தேவனோடு நமக்கு பழக்கம் உள்ளது என்பதை குறித்து நாம் பெருமைப்படுகிறோமா? இந்த உலகத்தில் பெரிய அதிகாரிகள் நமக்கு தெரியும் என்றால் இன்னாரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும் என்று நாம் பெருமையாக பேசிக்கொள்வோம். ஆனால் தேவனோடு பழக்கம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் எல்லா நிர்வாகிகளையும் விட பெரியவர் நம்முடைய தேவர். ஆனால் இன்றைய உலக அதிகாரிகளோடு, உலகத்தில் பிரபலமானவர்களோடு நமக்கு பழக்கம் உள்ளது என்பதை குறித்து பெருமையாக பேசுகிற அளவுக்கு சர்வலோகத்தின் தகப்பனோடு நமக்கு பழக்கம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பெருமையாக நினைக்கிறோமா? இந்த தகப்பன் எவ்வளவு தூரம் அன்புடையவராக இருக்கிறார் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கும் கூட தேவாதி தேவன் மனிதனாக வந்தபோது நம்மை ஒரு சகோதரனாக நடத்தினார், இன்றும் நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆம், இயேசுவானவர் நம்மில் பாசமுள்ள சகோதரர். கானான் தேசத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு பங்கிட்டு கொடுத்த போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பகுதி நிலத்தை கொடுத்தார். ஆனால் ஏதோ காரணத்தினாலே ஒருவன் ஒழுங்காக வேலை செய்யவில்லையோ அல்லது வேறு யாரேனும் அவனை ஏமாற்றி விட்டார்களோ, ஏதோ ஒரு காரணத்தினாலே அவன் ஏழையாகி தன்னையும் விற்கக்கூடிய அளவிற்கு சென்று விட்டான் என்றால் அவனை மீட்கலாம் என்கிற ஒரு ஏற்பாட்டை ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவனை மீட்கிறவர் யார்? அவன் சகோதரன். சகோதரனுக்கு அந்த கடமை இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அதே போல ஒரு இடத்தை விற்றிருந்தாலும் அதையும் மீட்கலாம். இன்றைக்கெல்லாம் ஒரு இடத்தை விற்றுவிட்டால் அந்த இடத்தை மீண்டுமாக நாம் வாங்க முடியாது. ஆனால் யூபிலி ஆண்டு வருவதற்கு எவ்வளவு காலம் இருக்கிறது என்பதை கணக்கு பார்த்து அதன் அடிப்படையில் எவ்வளவு காலம் அவனிடத்தில் இல்லாமல் இருந்தது என்பதையும் கணக்கு பார்த்து மீதியுள்ள நாட்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை மீட்கலாம் என்கிற ஏற்பாட்டையும் ஆண்டவர் செய்திருந்தார். இதையெல்லாம் லேவியராகமம் 25 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி தரித்திரப்பட்ட ஒரு சகோதரனால் தன்னுடைய காணியாட்சியை மீட்க முடியவில்லை என்றால் அவனுடைய இனத்தான் ஒருவன், நெருங்கிய இனத்தான் தன் சகோதரனை விற்றதை மீட்கலாம் என்றும் வேதாகமம் சொல்கிறது. இந்த சம்பவத்தை ரூத் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். நகோமியுடைய மருமகளாகிய ரூத் தன்னுடைய கணவனை இழந்த பிறகு மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்திருந்தாள். நகோமியுடைய நிலத்தை அவள் விற்கப் போகிறாள் என்று போவாஸ்
அந்த நிலத்தை மீட்பதற்கு உரிமையுடைய ஒரு எண்ணத்தான் இடத்துல பேசுகிறார். நீர் சுதந்திரவாளி, இந்த இடத்தை நீர் மீட்க வேண்டும், மீட்பதற்கு சம்மதமா என்று கேட்கிறான். அப்போது அந்த சுதந்திரவாளி அதை மீட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் இதை மீட்கும்போது மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயர் நிலைத்திருக்க வேண்டும், எனவே அவனுடைய மனைவியை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அதற்கு நான் அதை செய்ய மாட்டேன், அந்த இடத்தை நீரே மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய பாதரட்சியை கழற்றி போட்டான் என்று ரூத் புத்தகத்திலே வாசிக்கிறோம். பாதரட்சியை கழற்றி போட்டால் தன்னுடைய கடமையை அடுத்தவனுக்கு அவன் கொடுத்து விடுகிறான். ஒரு சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை அவன் செய்யாமல் இன்னொரு சகோதரனிடத்தில் அந்த கடமையை அவன் மாற்றி விடுகிறான். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தான், அந்த சந்ததியில்தான் இயேசுவானவரும் வந்தார். தன் சகோதரனுடைய பெயரை நிலைத்திருக்க பண்ணுவதற்காக போவாஸ் என்ன செய்தானோ அதைத்தான் இயேசுவானவரும் நமக்காக செய்கிறார். நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நாம் இழந்து விட்டோம். நம்மாலே நீதி செய்ய முடியவில்லை. நம்மை நீதிக்கு அடிமையாளாக்குவதற்காக பாவத்திலிருந்து இயேசுவானவர் நம்மை விடுதலை செய்கிறார் என்று ரோமர் 6:18-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆதாம் இழந்ததை மீட்கும்படியாக இயேசு நம் சகோதரர் ஆனார். இப்படியே 2:14-15 வசனங்களை பாருங்கள். பிள்ளைகள் எவ்வாறு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தார்களோ அதே போல தேவனும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் ஒரு மனிதரானார் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அப்படி மனிதராக வந்து ஆதாமுடைய இடத்துல பிசாசானவனை வென்று தம்முடைய மரணத்தினாலே விசுவாசிகளை மீட்கத்தக்கதாக இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆதாம் அடைந்திருக்க வேண்டிய மரணத்தை, அதாவது 2 மரணத்தை இயேசுவானவர் அடைந்ததினால ஆதாமுக்கு விடுதலை கிட்டியது. ஆதாமுடைய மரணத்தினால் நாம் அனைவரும் மரிக்கிறோம், இயேசுவானவருடைய மரணத்தினாலே நம் அனைவருக்கும் விடுதலை கிடைக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது. மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று எபிரேயர் புத்தகம் சொல்கிறது. அப்படியானால் அவர் மறித்து விட்டதினாலே உலகத்தில் இருக்க அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுமா என்கிற கேள்வி நிச்சயமாக நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இது வெறுமனே புத்தக கணக்கு இல்லை, இது ஒரு உறவு கணக்கு. தேவனோடு உறவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் ஜீவாதிபதியை ஒதுக்குகிறதுனாலே அவர்கள் மீண்டுமாக அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யாரெல்லாம் இந்த தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தேவனோடு பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மன்னிப்பு கிடைக்கிறது. தேவனோடு பழக நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இன்றைக்கு காலையில் நீங்கள் தேவனோடு பேசினீர்களா? இன்றைக்கு உங்களுடைய வேலையின் சமயங்களில் எத்தனை முறை நீங்கள் தேவனோடு பேசினீர்கள்? அப்படி தேவனோடு பேசுகிற பழக்கம் நமக்கு இல்லை என்றால், தேவனோடு பேசுவதிலே நமக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால், அந்த உறவை நாம் விரும்பவில்லை என்று தானே அர்த்தம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் நம்மிடத்தில் பேசுவதற்கு ஆசைப்படுகிறார். நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்கிறார். நாம் கைகளை நீட்டினாலும் மற்றவர்கள் நம்மிடத்தில் பேசவில்லை என்றால் அவர்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள முடியாதது போல, தேவன் கை நீட்டினாலும் நாம் அவரிடத்தில் பேசுவதற்கு ஆசைப்படவில்லை என்றால் அங்கே உறவை வைத்துக் கொள்ள முடியாது. அவரோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்பாத அநேகர் அவரை குறை சொல்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறோம். அவரோடு உறவு வைத்திருந்தால் அவரை குறை சொல்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கவே இருக்காது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். சிலர் நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், எபிரேயர் 10:30, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். ஆம், பழிவாங்குதல் அவருக்குரியது. ஏன் பழிவாங்குதல் அவருக்குரியது என்று சொல்கிறார்? இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு தவறு செய்கிற ஒருவன் நாளைக்கு திருந்துவான் என்றால் அவன் அவருடைய பிள்ளையாகி விடுகிறான். அவனை அவர் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அவருடைய பிள்ளையாகிவிட்ட காரணத்தினால
இதற்கு முன்னராக அவன் விரோதித்த தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சரியான உறவை அவன் ஏற்படுத்திக் கொள்வான். ஏற யாரை தண்டிக்க வேண்டும், யாரை மன்னிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். இந்த தேவனுடைய கையில் நாம் இதை விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்நாட்களிலே யாரையாவது ஒருவன் கொன்றுவிட்டால் கொன்றவனை கொலை செய்யக்கூடிய உரிமை கொல்லப்பட்டவனுடைய சகோதரனுக்கு இருந்தது. அப்படி அகப்பட்டார் சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படி அந்த கொலைபாதகனை கொலை செய்ய வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. எண்ணாகமம் 35 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அப்படி கொலை செய்யப்படும் போது சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி உண்டாகிறது என்று வேதாகமம் சொல்கிறது. நாம் செய்த பாவங்களுக்காக இரத்தம் சிந்துவதற்கு பதிலாகத்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார். எனவே பழிவாங்கப்படுதலிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பு நம்முடைய சகோதரனாகிய இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய சகோதரனாகிய இயேசு நம்மை விரோதிக்கிறவர்களை இரண்டு விதமாக நடத்துகிறார். அவர்களை திருத்த முயற்சி செய்கிறார். அப்படி திருந்துகிறவர்களுக்காக அவர் இறந்திருக்கிறதுனால அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. திருத்த முயன்றும் திருந்தாதவர்களுக்கு அவர் தண்டனையும் கொடுக்கத்தான் செய்கிறார். அவர்களை விட்டு அவர் ஒதுங்கினாலே போதும், சாத்தான் அவர்களை அழித்து விடுவான். சாத்தானுக்கு அவருடைய சீஷர்கள் மேல் கூட அன்பும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அதுதான் உண்மை. சில சமயங்களில் பணம் கிடைப்பது போல தெரியலாம், அது உண்மையான அக்கறை இல்லவே இல்லை. இந்த பாவத்திலிருந்து விடுதலை என்பது இரத்தத்தினால்தான் கிடைக்கிறது என்று எபிரேயர் 9:22 சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை இன்னொரு வாரம் நாம் பார்ப்போம். பலியை பற்றி பார்க்கும்போது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இரத்தத்தின் மேலே பூசி ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அப்படியானால் எல்லார் மேலும் இரத்தத்தை பூசி எல்லாரையும் அவர் சுத்திகரித்து விடலாமே. இந்த சுத்திகரிப்புக்கு நம்முடைய சம்மதமும் நம்முடைய ஈடுபாடும் நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது. அது எவ்வாறு நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது இந்த ஆண்டவர் மேலே இருக்கிற நம்முடைய அன்பு அதிகமாகத்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் இவர் சுத்திகரிக்க முயலும் போது யாராவது ஒதுங்கி நின்று ஆண்டவர் வேண்டாம் என்று அவரை தள்ளினால் ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார் என்று அநேக வசனங்கள் சொல்கின்றன. நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழச் செய்வேன், கல்தையர் படவுகளிலிருந்து அலற பண்ணுவேன், அப்படிப்பட்டவர்களை பாபிலோனுக்கு அனுப்புவேன் என்று ஏசாயா 43:14 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? பாபிலோனியர்கள் தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தியதுனால அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்வாராம்? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்றைக்கு உங்களை காட்டிலும் பலத்தவர்கள் உங்களுக்கு தொந்தரவு தருகிறார்களா? தேவன் பார்த்து கொள்வார். யாக்கோபு எனும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று சொல்கிறார். ஒருவேளை மற்றவருடைய பார்வையில் நீங்கள் பூச்சிகள் பல சிறு கூட்டமாக தெரியலாம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட அன்புள்ள சகோதரன் நமக்கு இருப்பதனால நமக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து நாம் கவலைப்பட்டு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். தேவன் பார்த்து கொள்வார். உங்களை ஏமாற்றுகிறார்களா? தேவனிடத்தில் விட்டு விடுங்கள், தேவன் பார்த்து கொள்வார். தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்கு அவர் எப்போதும் விழித்த கண்ணோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நாம் செய்த தவறுகள் நிமித்தமாக சில சமயங்களில் நம்மை மற்றவர்கள் ஒதுக்கலாம். நாம் வசதியானவர்களாக பதவியில் இருக்கிறவர்களாக இருந்தால் இன்னார் என்னுடைய சகோதரன் அல்லது இன்னார் என்னுடைய மாமா, இன்னார் என்னுடைய மாமா மகன் என்றெல்லாம் உறவு முறை சொல்வதற்கு நாம் ஆசைப்படுவோம். அதே சமயத்தில் நம்ம மேல் ஒரு குற்றம் சுமந்திருக்கிறது அல்லது நாம் ஏழ்மையான நிலையில் இருக்கிறோம், மற்ற உதவி தேவைப்படுகிற நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை உறவினர் என்று சொல்வதற்கு அநேகர் வெட்கப்படுகிறார்கள். ஆம், தேவனுடைய
வார்த்தை சொல்கிறது. நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. அதற்கு மூன்று காரணங்களையும் வேதாகமம் சொல்கிறது. சில சமயங்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் கூட மற்றவர்களை ஒதுக்குவதில்லை. 1969 முதல் 1974 வரை ரிச்சர்ட் நிக்சன் என்பவர் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். அவரை இன்றைக்கும் அநேகர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு சரியான காரணங்களும் சொல்லுகிறார்கள். அது எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும். 1974 ஆண்டில் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் முயன்றபோது தானாக தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு ஒதுங்கிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். எவரும் அவரை மதிக்கவில்லை, யாரும் அவரோடு பழக விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய பெயர் அந்த அளவுக்கு மோசமாகி இருந்தது. 1977 ஆண்டு ஹியூபர்ட் ஹாம்ஃப்ரி என்கிற முன்னாள் உதவி ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சனை தொடர்பு கொண்டார். 1969 ஆண்டில் நடந்த தேர்தலில் ரிச்சர்ட் நிக்சனிடம் ஹியூபர்ட் ஹாம்ஃப்ரி தோல்வியடைந்திருந்தார். அதற்கு பிறகு நிக்சனுடைய நிர்வாகத்தை ஹாம்ஃப்ரி பல விதங்களிலே விமர்சனம் செய்து வந்தார். ஆனால் இந்த 1977 ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்று நிக்சனோடு அவர் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசினார். அவரை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், அன்று முழுவதும் ஹாம்ஃப்ரி நிம்மதியில்லாமல் இருந்தார் என்று சொல்கிறார்கள். மறுநாள் காலையில் மறுபடியும் நிக்சனை தொடர்பு கொண்டார். இந்த சமயத்தில் ஹாம்ஃப்ரி மரணப்படுக்கையில் இருந்தார். அதனால் நிக்சனிடம் சொன்னார், இன்னும் சில நாட்களில் நான் இறந்து விடுவேன், எனக்காக வாஷிங்டனில் செய்யப்படும் நினைவு ஆராதனைக்கு நீங்கள் கட்டாயமாக வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். ஏனென்றால் இதுபோன்ற பொதுக்கூட்டங்களில் நிக்சன் கலந்து கொள்வது இல்லை. ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அவருக்கு திரும்பவும் மக்கள் மத்தியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று முன்னாள் எதிரி ஹாம்ஃப்ரி ஆசைப்பட்டார். எப்படிப்பட்ட ஆசை என்று பாருங்கள். இந்த உலக மனிதர்கள் கூட தங்கள் எதிரிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். யாராவது நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று கேட்டால், ஹாம்ஃப்ரி என்னை வரும்படியாக சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, தன்னுடைய உதவியாளரிடத்திலும் இதை பற்றிய செய்தியை ஹாம்ஃப்ரி சொல்லியிருந்தார். 15 தேதி நினைவு ஆராதனை நடந்தது. அதற்கு நிக்சன் வந்திருந்தார். யாரும் அவரிடத்தில் பேசவில்லை. அங்கே வந்திருந்த அநேகர் சார்ந்த கட்சிக்கு மாறான இன்னொரு கட்சியை சார்ந்தவர் அவர். அது மாத்திரமல்ல, கெட்ட பெயர் வாங்கியிருக்கிறார். எனவே யாருமே அவரிடத்தில் சென்று பேசவில்லை. தனியாக ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தார். அப்போதே ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் உள்ளே வருகிறார். உள்ளே வந்தவர் எல்லோரையும் பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது ரிச்சர்ட் நிக்சன் ஒரு மூலையில் நிற்பதை பார்த்தார். நேரே அவரிடத்தில் போனார். ஜனாதிபதி அவர்களே, உங்களை நான் வரவேற்கிறேன், அழைக்கிறேன் என்று சொல்லி அவரை கைப்பிடித்து குலுக்கி முன்னாலே அழைத்து கொண்டு வந்தார். செத்துப்போனவர் போல நின்றிருந்த ரிச்சர்ட் நிக்சனுக்கு அன்றைக்கு வாழ்வு கிடைத்தது என்று செய்தித்தாட்கள் அந்த செய்தியை எழுதினார்கள். இதுபோன்ற மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை நாம் யோசித்து பார்த்தால்தான் நம்மை சகோதரர் என்று இயேசு அழைத்தது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எதற்காக நம்மை சகோதரர் என்று அழைக்கிறாராம்? தம்முடைய சகோதரராக அவர் நமக்கு என்ன செய்ய போகிறாராம்? எபிரேயர் 2:12 சொல்கிறது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று இயேசுவானவர் சொன்னதாக அந்த வசனம் சொல்கிறது. இது சங்கீதம் 22:22 எடுக்கப்பட்டுள்ளது. படிமமாக தாவீதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கே இயேசுவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தேவன் யார் என்று காண்பிக்கிற ஒரு முக்கியமான வேலையை தாம் செய்வதாக அவர் சொல்கிறார். நாமம் என்பது குணம். தேவனுடைய குணத்தை நான் என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அப்படி செய்தாரா? யோவான் 17:6 பாருங்கள், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். அதை செய்தேன் என்று இயேசுவானவர் தாமே யோவான் 17:6 சொல்கிறார்.
தேவன் யார் என்று காண்பிப்பது இயேசுவானவருடைய முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது. இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? இயேசுவின் சகோதரர்களாக நம்முடைய சகோதரர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு நாம் காட்டுகிறோமா? இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றையும் காண்பிப்பதாகும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நேரிட்டாலும் தேவனை நம்புகிறவர்கள். இவரே 2:13 தம்மை பற்றி இயேசுவனர் சொல்லும்போது சொன்னதாக இவ்வாறு வாசிக்கிறோம், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருந்தார்? அவர் சிலுவையிலே தொங்கி சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை இவர் தளரவிடவில்லை. இது புலம்பல் 3:24 எடுக்கப்பட்டுள்ளது. புலம்பல் புத்தகம் எப்படி எழுதப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். எருசலேம் அழிந்து கிடக்கிற நிலையிலே, ஆண்டவரே உம்முடைய நகரம் இவ்வாறு அழிந்து போய்விட்டதே என்று அழுகிற சூழ்நிலையில், புலம்புகிற சூழ்நிலையில், இப்படி இருந்தாலும் நான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று இறைமையை சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல தன்மைகள் அனைத்தும் இயேசுவிடத்தில் காணப்பட்டன என்கிற படிமத்தின் அடிப்படையில் தான் இதுவும் இயேசுவான் அவருக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இயேசுவான சிலுவையில் தொங்கும்போது அநேக ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்பதை மத்திய 27:43 வாசிக்கிறோம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனால் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்போது அவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். தேவன் அவரை சிலுவையிலிருந்து காப்பாற்றினாரா? இல்லை, காப்பாற்றவில்லை. ஆனாலும் நம்பிக்கையாக இருந்தார். இதில் சாகும்போது, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் அவர் இறந்தார். எந்த சூழ்நிலையிலும் என் தேவனைத்தான் நான் சார்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் நம்முடைய அப்பாவை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நல்லவர் என்பதை இயேசு நமக்கு வெளிப்படுத்தும் போது, அதை நம்பி எனக்கு என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர்தான் என்பதை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. மூன்றாவதாக, தேவனுடைய குடும்பத்திற்கு அநேக பிள்ளைகளை அழைத்து வருகிற வேலை இயேசுவானவர் ஒரு சகோதரனாக செய்கிறார். இதோ நானும் தேவன் எடுக்க கொடுத்த பிள்ளைகளும் என்று எபிரேயர் 2:13 வாசிக்கிறோம். இது ஏசாயா 8:18 காட்டப்படுகிற ஒரு வசனம். அங்கே ஏசாயா தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பற்றி பேசுகிறார். அதே நிலையில்தான் தேவனும் இருக்கிறார் என்பதை படிமமாக நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் 6:37 இயேசுவானவர் சொன்னதை பாருங்கள், பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. தேவன் எனக்கு கொடுக்கிற பிள்ளைகளை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று இயேசுவானவர் சொன்னார். மரியாள் மிக மோசமான பாவத்திலிருந்து தேவன் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். மரியாளை ஏற்றுக்கொண்டார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் நனைத்த போது, இவர் மிகுந்த பெரிய பாவியாயிற்றே என்று குறை சொல்லும் பாவியோடு இருந்த சீமோனையும் ஆண்டவர் விடவில்லை. அவனையும் மறைமுகமாக ஒரு கதை மூலமாக எச்சரித்து அவனையும் திருத்த பார்க்கிறார். இவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதளித்த பேதுருவையும் அவர் கைவிட்டு விடவில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவர் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்காமல் அவரிடத்தில் நாம் செல்வோம் என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று இயேசுவானவர் சொல்கிறார். ஆகாஸ் என்னும் யூதாரசன் தாவீதின் குமாரன் என்பதால் அவனை தன் சொந்த குமாரனைப் போல பாதுகாப்பதாக தேவன் வாக்குரைத்தார். ஆனால் ஆகாஸ் அடையாளம் கேட்க மறுத்து விடுகிறான். அதற்கு பதிலாக அசீரிய ராஜாவான திகிலாத் பிளேசருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்ல சொன்னான். எவ்வளவு வருத்தமானது! தேவனுடைய குமாரன் என்பது எவ்வளவு மேலான ஒரு பதவி! அதை விட்டுவிட்டு திகிலாத் பிளேசரின் குமாரனாக இருப்பதற்கே ஆகாஸ் விரும்பினான். இன்றைக்கு கூட நாம் அப்படித்தானே செய்கிறோம். தேவனுடைய பிள்ளையாக இருப்பதை காட்டிலும் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய பிள்ளையாக இருப்பதை குறித்து நாம் மிகுந்த ஆசைப்படுகிறோம் அல்லவா? மோசே என்ன செய்தார் என்பதை பாருங்கள். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது மேல் என்று தெரிந்து கொண்டானா? அதற்கு காரணம் என்ன? இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். இந்த உலக வாழ்க்கையானது அநித்தியமானது. இந்த உலகத்தில் நாம் அவர் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, என்னதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் பெரியவர்களானாலும், எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும், நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது.
இனிமேல் வருகிற பலன் மேல் நமக்கு நோக்கம் இருந்ததென்றால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நாம் சகித்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே யாருடைய இருதயம் கழுவப்படுகிறதோ அவர்கள்தான் பரிசுத்தவான்களாக மாறுவார்கள். அப்படி மாற்றுவதற்காக அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவரை நகர வாசலுக்கு வெளியே கொண்டு போனது போல நாமும் கூட அவருடைய நிந்தையை சுமந்து, அவர் எவ்வாறு நிந்தையை சுமந்தார் அதுபோன்ற நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு போகலாம். ஆம், அவர் என்ன சொன்னார்கள், இவன் தேவனில் நம்பிக்கையாக இருந்தானே, தேவன் இவனை விடுதலை செய்யவில்லையே, இன்றைக்கு உங்களை பார்த்துன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல, அந்த நிந்தையை சுமந்து கொண்டு நாம் அவரிடத்தில் சொல்லலாம், அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருத்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்ற ஏசாயா 53:11 அவரை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆத்மாவில் மிகுந்த வருத்தம் அடைந்தார், ஆனால் அதற்குரிய பலனை நிச்சயமாக அவர் கண்டுகொள்வார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாக அநேக நீதிமான்கள் ஆவார்கள். உங்களுடைய கஷ்ட காலங்களில் நீங்கள் தேவனை நம்புகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களை பார்க்கிறவர்கள் இவன் ஏன் இப்படி நம்புகிறான் என்ற கேள்வியை நிச்சயமாக எழுப்புவார்கள். அப்போது என் தேவன் நல்லவர், அதற்கு நான் சாட்சி என்று அவர்களிடத்தில் சொல்லுங்கள். அப்படி ஒரு சாட்சியாக நிலைநிறுத்துவதற்காக கூட சில சமயங்களில் தேவன் உங்களுக்கு துன்பங்களை அனுமதித்திருக்கலாம். அவர் எனக்காக பாடுபட்டது போல நானும் அவருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பாடுபடுவேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு தேர்தல் உண்டாக்கத்தக்கதாக நாம் தேற்றப்படுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த தேவன் நம்மை புரிந்து கொள்கிற சகோதரர் என்றும் வேதாகமம் சொல்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர்தானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இவரை 2:14-17 பாருங்கள். நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார். இதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் அவருக்கு வந்தன என்ற அர்த்தமா? அவருக்கு திருமணமாகவில்லை, திருமணத்தினால் வரக்கூடிய எந்த சோதனையும் அவருக்கு வந்திருக்காது. அப்படியானால் அவரால் என்னை புரிந்து கொள்ள முடியாதா? நான் எப்படி கஷ்டப்படுகிறேனோ அதே போல் அவர் கஷ்டப்பட்டால் தான் அவரால் என்னை புரிந்து கொள்ள முடியுமா? இல்லை. என்ன சொல்கிறார், என்ன அடிப்படையில் உங்களுக்கு சோதனை வருகிறதோ அதே அடிப்படையில் அவரும் சோதிக்கப்பட்டார். 3 தன்மைகளின் அடிப்படையில் சோதனை வருவதாக வேதாகம் நமக்கு காட்டுகிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று 1 யோவான் 2:16-17 நாம் அதை வாசிக்கிறோம். 17 தொடர்ந்து சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நாடுகிறவர்கள் நிலைத்திருக்க முடியாது. இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இதற்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். பாவத்தை வெல்வதற்கு நாம் செய்ய வேண்டியது இதுதான். தேவனுடைய சித்தப்படி செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு எதை செய்தாலும் அவரிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவர்களாக நாம் மாறுவோம் என்றால் இந்த பாவங்களை நாம் வெல்ல முடியும். இயேசுவானவர் அப்படி செய்தார். இதே அடிப்படைகள் தான் ஆதாம் ஏவாளுக்கும் சோதனை வந்தது. ஏவாளை அவன் சோதித்த போது அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு அவன் சொல்லுகிற காரணங்களை பாருங்கள். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, மாம்சத்தின் இச்சை. அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமானது, கண்களின் இச்சை. அந்த விருட்சம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கது, ஜீவனத்தின் பெருமை. இதே 3 அடிப்படையில் தான் அவள் பாவம் செய்கிறாள். சாப்பாடு, பார்வை, பெருமை. புத்தி தெளிந்து நான் பெரிய ஆளாக ஆகிவிடுவேன். இந்த 3 சோதனைகளிலும் அவள் வெல்ல முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? வசனம் 5 சொல்கிறது, சாத்தான் தேவனை குறை சொன்னபோது என்று தேவன் அறிவார் என்று சொன்னது. என்று தேவன் அறிவார் என்ன சொல்கிறான்? நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் அது உங்களுக்கு நல்லது,
அது தேவனுக்கு தெரியும். எனவே அவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று ஏவாளிடத்தில் சொல்கிறான். ஏவாளும் அதை நம்புகிறாள். இன்றைக்கு நம்மிடத்திலும் கூட சாத்தன் இதைத்தான் சொல்கிறான், இது இருந்தால் உனக்கு நல்லது, அது இருந்தால் உனக்கு நல்லது, இப்படி இருந்தால் நல்லது. தேவனுக்கு அது தெரியும், தெரிந்தும் அவர் அதை உனக்கு கொடுக்கவில்லை. அவர் ஏன் பின்பற்றுகிறாய் என்று கேட்கும்போது அவனுக்கு சம்மதிக்கிறவர்கள் அவனை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். ஆனால் அவருடைய தன்மையை உணர்ந்தவர்கள், எனக்கு தேவை என்றால் கொடுப்பார், தேவை இல்லை என்றால் கொடுக்க மாட்டார், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் அவருக்கு சாட்சியாக நிற்கப் போகிறேன் என்று சொல்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். இயேசுவானவருக்கும் இதே அடிப்படையில் தான் சோதனை வந்தது. மாம்சத்தின் இச்சை புசிப்புக்கு நல்லது என்பது. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். என்ன சொல்கிறான்? நீ உன்னை நம்பு என்கிறான். சாப்பிடு, இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு, உன்னால் முடியும், நீ இதை செய். இதுக்கு நம்மிடத்திலும் அதைத்தான் சொல்கிறான், உன்னால் முடியும், நீ அதை செய். எதற்காக தேவனை சார்ந்து இருக்கிறாய்? தேவனை நம்பாதே, உன்னை நம்பு என்கிறான். கண்களின் இச்சை பார்வைக்கு இன்பம். அவன் என்ன செய்கிறான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். என்னை நம்பு, நீ உன்னை நம்பு. அப்படி உன்னை நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லை என்றால் என்னை நம்பு என்று தன்னை நம்பும்படியாக கூப்பிடுகிறார். இன்றைக்கு நமக்கும் அதே பிரச்சனை தான். ஒன்று, நம்முடைய திறமைகளை நாம் நம்புவோம், அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்றவர்களை நாம் நம்புவோம். அவருடைய பதவி, அவருடைய அதிகாரம், பணம் போன்றவற்றை நாம் நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். சாத்தான் இப்படியும் ஏமாற்றுகிறார். ஜீவனத்தின் பெருமை, அதாவது புத்தி தெளிகிறது, ஒரு பெருமையான ஒரு தன்மையை உண்டாக்குவதற்கு சாத்தான் முயற்சி செய்கிறது. பாருங்கள், நீர் தேவனுடைய குமாரனே ஆனார், இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராது, அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறான். வசனத்தை அவன் மேற்கோள் காட்டுகிறான், வசனத்தின் ஒரு பகுதியை விட்டு விடுகிறான். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று தான் வசனம் சொல்கிறது. உன்னுடைய வழிகளிலெல்லாம் என்பதை அவன் விட்டு விடுகிறான். மேலே இருந்து குதி என்று சொல்கிறான், அது வழி இல்லை, வழியில் செல்லும்போது தான் இந்த பாதுகாவல் நமக்கு கிடைக்கும். தேவனை தவறாக நம்பு என்று சொல்கிறான். தேவனை நம்பு, ஆனால் தவறாக நம்பு. இன்று தேவனை தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஏராளம் நம்பர் இருக்கிறார்கள். உன்னை நம்பு என்கிறான், அல்லது என்னை நம்பு என்கிறான். தேவனை நம்புவதாக இருந்தால் சரியாக நம்பாதே, தவறாக நம்பு என்று சொல்கிறான். இன்றைக்கு நமக்கும் இதே மூன்றின் அடிப்படையில் தான் சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்றால் இந்த அடிப்படை தான் அங்கே கவனிக்கப்பட வேண்டுமே தவிர, எனக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையும் அவருக்கும் வந்தது என்று தவறாக நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. அது கூட ஒரு தவறான நம்பிக்கை தான். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சாத்தான் அவர் எவ்வளவோ சோதித்த போதிலும் இந்த மூன்றையும் அவர் வென்று, நான் தேவனைத்தான் நம்புவேன் என்று சொல்லி உறுதியாக நின்றார். நீங்கள் இருக்கப் போகிறீர்களா? நமக்காக இவர் பூரணரானார் என்றும் வேதாகமம் சொல்கிறது. இந்த சகோதரர் நமக்காக பூரணரானார். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார் என்ற இவரே 5:8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பாடுகள் அவர் பட்டார். அதிலே தேவனுக்கு அடிபணிதல் என்றால் என்ன என்பதை அவர் கற்றுக்கொண்டார் என்ற வசனம் சொல்கிறது. ஆம், இதை குறித்து சொல்லும்போது எபிரேயர் 5:7 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். இப்போது அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். Mark 14:33 அவர் சொல்கிறது, பேதுரையும் யாக்கோவையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இது எங்கே நடந்தது? எசமனை தோட்டத்தில் நடந்தது. பிறகு சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து, அப்பா பிதாவே எல்லாம் மாலை கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று ஜெபிக்கிறார். ஆம், வேதனையோடு கூட தேவனை விட்டு பிரிவதை தாங்கிக் கொள்ள முடியாதவராக, இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், உங்களை முடியும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் ஜெபத்தை எப்படி முடிக்கிறார் என்று பாருங்கள். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். ஆம், தம்முடைய விருப்பத்தை ஒதுக்கிவிட்டு தேவனுடைய விருப்பத்திற்கு அவர் தன்னை ஒப்படைத்தார். ஒரு மனிதனாக
அவர் பூரணர் ஆகிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனைத்தான் நம்புவேன், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து நான் சற்றும் தளரமாட்டேன் என்று தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணிந்து அவர் பூரணர் ஆகிறார். எதற்காக? தம்மை நமக்காக பலியிடுவதற்காக. அப்படி அவர் ஜெபித்த போது என்ன நடந்தது என்பதை லூக்கா 22:44 சொல்கிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று எபிரேயர் 12:4 வாசிக்கணும். ஆம், அந்த போராட்டம் எவ்வளவு கொடுமையானதாக இருந்தது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாவத்திற்கு விரோதமாக அவர் போராடினார். எது பாவம்? என்னுடைய சித்தப்படி நான் செய்வேன், மற்றவர்கள் சித்தப்படி செய்வேன், தேவனை தவறாக புரிந்து கொண்டு செயல்படுவேன் என்பதெல்லாம் பாவம்தான். தேவ சித்தப்படி செய்வேன், அவருடைய சித்தப்படி மாத்திரமே நான் செய்வேன் என்று நாம் போராடும் போது அந்த போராட்டம் இயேசுவின் போராட்டம் போல இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். தேவ சித்தத்துக்கு இயேசுவானவர் கெத்செமனேயிலே தன்னை ஒப்படைத்தார். அவர் முன்மாதிரியான புறநராகவும் இருகிறார். இவருடைய 12:3 பாருங்கள். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். என்னவெல்லாம் அவருக்கு விரோதமாக செய்தார்கள், அதையெல்லாம் அவர் சகித்து கொண்டிருக்கவில்லையா? அதை நீங்கள் யோசித்து பார்த்து உங்கள் ஆத்மாக்களை நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்று எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஆம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட கடவுள். அவர் எப்படி ஓடினார்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம்? அநேக சகோதரர்களை நான் மீட்கப் போகிறேன், அநேக பலவான்களை நான் பங்கிட்டுக் கொள்ளப் போகிறேன், கொள்ளையாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்கிற அந்த சந்தோஷத்திற்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் இப்போது வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஏன் சகித்தார்? ஒரு பெரிய சந்தோஷத்திற்காக இதெல்லாம் சகித்தார். அநேக பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய செயலின் மூலமாக ரட்சிப்பு பெறுவார்கள். இந்த உபத்திரவத்தை பிதாவிற்கு கொடுத்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே அவர் பூரணப்படுத்தினார். அதிபதி என்கிற வார்த்தையை துவக்குகிறவர் என்று மொழிபெயர்க்கலாம். ஆம், உபத்திரவங்கள் மூலமாக ஒரு வாழ்க்கையை அவர் துவக்கி வைத்தார். அவர் நமக்கு முன் செல்கிறவர் என்று மொழிபெயர்க்கலாம். ஆம், இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நமக்கு முன் சென்று என்னை போல நீங்கள் வாழலாம், ஒரு பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு முன்னராக செல்லும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மோசே இடத்தில் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலும் சொல்கிறார். அவருக்காக நாம் நம்மை ஒப்படைக்கும் போது நிச்சயமாக இந்த ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் என்ன என்று பார்த்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்ட்ரூ என்னும் சகோதரனே தேவனுடைய கடத்தல்காரன் என்று சொல்வார்கள். வேதாகமங்களை கடத்தி சென்று கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு விநியோகம் செய்தவர் இந்த ஆண்ட்ரூ. இதுபோன்ற வேலைகளை நாம் செய்திருக்கிறோமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன வேலையை நாம் செய்துவிட்டோம்? இயேசுவானவர் எவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்து தேவனுக்காக வேலை செய்தார். இந்த சகோதரன் ஆண்ட்ரூ வேதாகமத்தை எப்படியாகிலும் அநேகருடைய கைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக பல விதங்களிலே வேதாகமங்களை கடத்தி சென்றிருக்கிறார். நேரம் கிடைத்தால் அந்த அனுபவங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். இவர் டச்சு இராணுவத்திலே முதலில் வேலை செய்தார், இந்தோனேசியாவிலே வேலை செய்தார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு மனித குரங்கு கிடைத்தது. அந்த குரங்கை அவர் வளர்த்து வந்தார். அந்த குரங்கை சற்று வளர்ந்த பிறகு அந்த குரங்கையின் இடுப்பு பகுதியை அவர் தொட்டார் என்றால் கொஞ்சம் வேதனையினால் அது நடுங்குவதாக அவர் கண்டுபிடித்தார். அது என்ன என்று கண்டுபிடிப்பதற்காக அவர் பிரயாசப்பட்டார். எந்த பகுதியை தொட்டால் இந்த குரங்கு நடுங்குகிறதோ அந்த பகுதியில் கொஞ்சம் முடியை
அவர் சிரைத்து எடுத்துவிட்டு அங்கே பார்த்தபோது ஒரு காயம் இருப்பதை பார்த்தார். அந்த காயம் ஓரிடத்தில் மாத்திரமல்ல, அந்த குரங்கின் இடுப்பு முழுவதும் சுற்றி இருந்தது. அந்த காயத்தை அவர் பிரித்து பார்த்தபோது உள்ளே ஒரு கம்பி இருந்தது. அது சின்ன குட்டியாக இருந்தபோது யாரோ ஒருவர் ஒரு கம்பியை அதன் வயிற்றை சுட்டி கட்டியிருக்கிறார். அதை எடுக்கவே இல்லை. அந்த கம்பி இப்போது உள்ளே இருக்கிறது. மேலே சதை விட்டுப்பட்ட நிலையிலேயே அந்த சதை புண்ணாக இருந்திருக்கிறது. மேலே முடி இருந்ததுனால அது இவருக்கும் தெரியவில்லை. கஷ்டப்பட்டு அந்த கம்பியை அவர் வெட்டி எடுத்தார். வெட்டி எடுத்த பிறகு அந்த குரங்குக்கு அவ்வளவு சந்தோஷம், வரி சுற்றி சுற்றி வந்தது. ஏனென்றால் வலி நீங்கி விட்டது அல்லவா. நம்முடைய பிரச்சனை என்ன என்று பார்த்து அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்கு ஆண்டவர் நமக்காக செயல்படுகிறவர். நம்முடைய சகோதரன், நம்மை நேசிக்கிற சகோதரன், நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சகோதரன். நிச்சயமாகவே அந்த கம்பியை வெட்டும்போது அந்த குரங்குக்கு வலித்திருக்கும். நமக்கும் சில சமயங்களில் நம்மை சுற்றி இருக்கிற கம்பியை வெட்டும்போது வலிக்கலாம், வலியை தாங்கிக் கொள்வோம். விடுதலை காத்திருக்கிறது. எங்கள் நல்ல பிதாவே, எங்களுக்காக நீர் எதை செய்தாலும் அது எங்களுடைய நன்மைக்கு என்பதை உணர்ந்து கொள்கிறோம். எங்களுடைய சகோதரனாக, எங்களுடைய மூத்த சகோதரனாக இயேசு எவ்வாறு உண்மை நம்பி இந்த உலகத்தில் ஒரு மனிதராக வாழ்ந்தாரோ அதே போல் நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.